Hello friends, welcome back to Tamilmanichannel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவையில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம். புட்டு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். புட்டு செய்கிறதுக்கு நாம் ஃபஸ்ட்டு ரவையை நெய்யில் வதக்கி எடுத்துக்கணுங்க. அதுக்காக நெய் விட்டுக்கிற ஒரு பாத்திரத்தில் நெய் வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். ரவையை நெய்யில் நல்லா வறுத்துக்கலாங்க. ரவையை நம்ம நெய்யில் வறுத்து புட்டு செய்யும்போது அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். இப்போயே நல்ல வாசமாக இருக்குங்க. ரவை நல்லா வறுபட்டுடுச்சு பாருங்கள். உங்களுக்கே தெரியும் இந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்குது. இப்போது நம்ம வறுத்து எடுத்த ரவையை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். அது கூட ஒரு அரை கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா ரவையோடு சேர்த்து கலந்து விட்டுடலாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து தேங்காய் துருவல் சேர்த்து புட்டு அவிச்சு எடுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு வாசனைக்காக ரெண்டே ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா வெது வெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்றுனீங்கன்னா கொல கொலன்னு வந்துடும். புட்டு பதத்துக்கு நம்ம நல்லா பெசரி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், பிடிச்சா இந்த மாதிரி பிடிப்படணும். உதுத்து விட்டோம்னா நல்லா உதிர்ந்துடும். இப்போது நம்ம கலந்து வச்சுருக்கத்த எடுத்து ஒரு இட்லி தட்டில் வச்சு அவிக்க போகிறோம். இட்லி துணியை நல்லா நனைச்சிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்து போட்டிருக்க தட்டில் இப்போது நல்லா பரப்பி விட்டுக்கலாம். இப்போ இட்லி தட்டு ஃபுல்லாக வச்சாச்சு. இந்த துணியை போட்டு நல்லா மூடிட்டு வேக விட்டுடலாம். இது ரவை புட்டு சூப்பராக வெந்துருச்சு. இப்போது இந்த பாத்திரத்தில் துணியிலேருந்து எடுத்து விட்டுக்கலாம். இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி ரொம்ப இருக்காது, அப்படி இருந்தாலும் லைட்டாக கரண்டியால் அழுத்தி விட்டு எடுத்து விட்டுருங்க. நம்ம ஏற்கனவே தேங்காய் அரை கப் சேர்த்து தான் அவிச்சிருக்கோம். மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒயிட் சுகர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான புட்டு ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஓகே, தேங்க்யூ.